கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்களின் போராட்டத்தால் காலவரையின்றி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் சாதி ரீதியாக பேசிய பேராசிரியர் ஜெயவாணிஸ்ரீ மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர முடியாமல் கல்லூரி காலவரையின்றி மூடப்படுவதாக கல்லூரி நிர்வாக குழு அறிவித்துள்ளது. விடிய ஆட்சியில் எந்த பிரச்சினைக்கும் முடிவு கிடைப்பதே இல்லை என மாணவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள BNSS, BNS, BSA ஆகிய 3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மாவட்ட நீதிமன்ற வாயில் முன்பு நீதிமன்றத்தை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். சேலம் மாநகராட்சியை விரிவாக்கம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சேலம் கோட்டை மைதானத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாநகராட்சியை விரிவாக்கம் செய்வதற்காக விடிய அரசின் ஊரக உள்ளாட்சித்துறை நிர்வாகம் திட்ட வரையறை செய்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிப்பட்டி ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த சுமார் 200 மேற்பட்ட பெண்கள் சேலம் கோட்டை மைதானத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாநகராட்சி விரிவாக்கம் செய்யப்பட்டால் வீட்டு வரி மற்றும் தண்ணீர் வரியை விடிய அரசு உயர்த்தும் என்றும் 100 வேலைவாய்ப்பு திட்டத்தை இழக்க வேண்டிய அவலநிலை ஏற்படும் எனவும் குற்றம் சாட்டினர். நகராட்சி வேண்டாம், நகராட்சி வந்தா நாங்க எல்லாமே சேர்த்து கட்ட வேண்டியது வரும், தண்ணி பில்லு கட்ட வேண்டியது வரும், வீட்டு வரியை சேர்த்து போடுவாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரம் கம்மியா இருக்கு, நாங்க விவசாயம் எல்லாம் கம்மி தான், அதனால நாங்க இந்த ஓட வேலையை நம்பி பொழைக்கிறோம். அப்படிங்கும் போது எங்களுக்கு வாழ்வாதாரம் குறையும் போது எங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு முடியாது. 100 வேலை போய் மகராட்சி ஆகிட்டால் 100 வேலை எங்களுக்கு இருக்காது இல்லைங்களா? அதனால் நாங்கள் வேறு எதுக்காவது இப்போ வேலைக்கு போனால் மட்டும்தான் இது பண்ண முடியும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே சட்டவிரோத செயலுக்கு உறுதுணையாக இருந்த தனிப்பிரிவு காவலர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். திருப்பாலப்பந்தல் காவல் நிலையத்தில் தலைமை காவலர் கோபி என்பவர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களிடம் தொடர்ந்து பணம் பெற்று வந்ததாக புகார் எழுந்தது. இதனால் தலைமை காவலர் கோபி தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கண்கெட்ட பிறகே சூரிய நமஸ்காரம் செய்வதே விடிய அரசுக்கு வாடிக்கையாகி உள்ளது. விடிய ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளரை மரியாதை குறைவாக பேசியதை கண்டித்து சிவகங்கை மாவட்டம் சொக்கநாதபுரம் கடை வீதியில் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் அறிவுறுத்தலின்படி காளையார் கோவில் வடக்கு ஒன்றிய கழக சார்பில் ஒன்றிய செயலாளர் ஸ்டீபன் அருள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஒன்றிய பெருந்தலைவர் ராஜேஸ்வரி கோவிந்தராஜ், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் SPL சரவணன், முன்னாள் ஒன்றிய செயலாளர் சண்முகராஜன் உட்பட கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் மேலூரில் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மேலூரில் பழைய பேருந்து நிலையத்தில் தற்போது போதுமான வசதி இல்லாத நிலையில் புதிய பேருந்து நிலையம் கட்ட 6.60 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. எனவே விடிய திமுக அரசு கட்டுமான பணிகளை துரிதப்படுத்தி போக்குவரத்து நெருக்கீடுக்கு தீர்வு ஏற்படுத்தி ஓட்டை உடைசல் இல்லாத தரமான பேருந்து வசதி ஏற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மக்களுடன் முதல்வர் முகாம் வாசலை முற்றுகையிட்டு திருநங்கைகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கணபதி அக்ரகாரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மனு அளிக்க வந்த 20 மேற்பட்ட திருநங்கைகள் திடீரென முகாம் வாசலில் அமர்ந்து விடிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கடந்த 3 மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். நாங்கள் 2 காலமாக போராடிக்கிட்டு இருக்கோம். இலவச மனைப்பட்டா வேண்டி கலெக்டர் தான் மாறுறாங்க, தாசில்தார் தான் மாறுறாங்க, எந்த ஒரு எங்களுக்கு ஒரு முடிவும் ஒன்றும் வரவே இல்லை. அதனால மக்களுடன் முதல்வர்ன்ற ஒரு இதுக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நாங்கள் போராட்டம் பண்ணுறோம்.